வணக்கம் மகளே. 16 வயது சிறுவனுக்கும் 30 வயது இளம் பெண்ணுக்கும் ஜவுளி கடையில் ஒன்றாக வேலை செய்த போது மலர்ந்த காதலாக நடந்த ஒரு விபரீதமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை விருகம்பாக்கம் தாங்கல் தெருவை சேர்ந்தவர் தான் வனதேவி, வயது 30. இவர் விருகம்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு துணிக்கடை ஒன்றில் விற்பனையாளராக பணியாற்றி வருகிறார். இன்னும் இவருக்கு திருமணமாகவில்லை. விருகம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர்தான் ரவி, வயது 16. இவர் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக வனதேவி பணியாற்றி வரும் அதே துணிக்கடையில் இவரும் விற்பனை உதவியாளராக வேலை பார்த்து வருகிறார். விற்பனையாளரான வனதேவியும் ரவியும் ஒரே பகுதி என்பதால் இருவரும் வேலைக்கு ஒன்றாக செல்வது வழக்கம். அப்படி செல்லும்போது இருவருக்கும் இடையே நல்ல பழக்கம் ஏற்பட்டது. அப்போது வனதேவி சிறுவன் ரவிக்கு கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து தன் வசப்படுத்தியும் உள்ளார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய காதலை வனதேவி சிறுவனான ரவியிடம் கூறியும் உள்ளார். கேட்பதையெல்லாம் வாங்கி தருவதால் ரவியும் வனதேவியின் காதலை ஏற்றுக்கொண்டுள்ளார். பிறகு விடுமுறை நாட்களில் இருவரும் பல இடங்களுக்கு ஒன்றாக சுற்றி உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் வனதேவியின் வீட்டிற்கு தெரிய வந்தது. இதனால் அவருக்கு திருமணம் செய்ய மாப்பிளை பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரம் சிறுவனின் தாய்க்கு வனதேவியுடன் மகன் தவறாக பழகி வருவது தெரிந்து அவனை கண்டித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இருவரும் திருமணம் செய்து வெளியூர் சென்று பிழைத்து கொள்ளலாம் என்று வனதேவி சிறுவனிடம் கூறியிருக்கிறார். குடும்ப வறுமை காரணமாக ரவியால் என்ன முடிவு செய்வது என்றே தெரியவில்லை. பிறகு தனது காதலியான வனதேவியின் சொல்படி பெற்றோருக்கு தெரியாமல் இருவரும் நேற்று முன்தினம் அதிகாலை 4:30 மணிக்கு வீட்டை விட்டு வெளியேறி உள்ளனர். பிறகு வடபழனி முருகன் கோவிலில் இருவரும் மாலை மாற்றி திருமணமும் செய்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சென்னையில் இருந்தால் தங்களை பிரித்து விடுவார்கள் என்று வனதேவி மற்றும் அந்த சிறுவன் ரவி ஆகியோர் வெளியூர் செல்ல கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சென்று காத்திருந்தனர். வீட்டில் தூங்கிய மகன் மாயமானதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சிறுவனின் தாய் உடனே இருவரும் பணியாற்றும் துணிக்கடைக்கு சென்று விசாரித்திருக்கிறார். அப்போது இருவருமே வடபழனி கோவிலில் திருமணம் செய்து கொண்டு கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு சென்றதும் தெரிய வந்தது. உடனே சிறுவனின் தாய் உறவினருடன் கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சென்று தனது மகன் மற்றும் வனதேவியை பிடித்து வீட்டிற்கு அழைத்து வந்தனர். சிறுவனுக்கு 16 வயதும் வனதேவிக்கு 30 வயதும் ஆவதால் இருவரையும் சேர்த்து வைக்க முடியாது என்பதால் சிறுவனின் தாய் தன்னுடைய மகனை திருமணம் செய்த வனதேவியை விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து கண்டிக்கும்படி கூறியிருக்கிறார். அதன்படி கூடுதல் பணியாக கவனித்து வரும் கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளரான உமா மகேஸ்வரி மற்றும் உதவி ஆய்வாளரான விஜயலட்சுமி ஆகியோர் சிறுவனை திருமணம் செய்த 30 வயது பெண்ணான வனதேவியிடம் விசாரணை நடத்தினார்கள். அப்போது சிறுவனான ரவியை உயிருக்கு உயிராக காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் எனவும் எனக்கு கணவர் ரவிதான் என கூறி அவருடைய சொந்த வீட்டுக்கு செல்ல வனதேவி மறுத்துவிட்டார். அதே நேரம் சிறுவனின் தாயான வனதேவி மீது புகார் அளிக்கவும் மறுத்துவிட்டார். இதனால் வேறு வழியின்றி போலீசார் வனதேவியை மணப்பாக்கத்தில் உள்ள ஒரு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். சிறுவனின் தாய் போராளிக்கவில்லை என்றாலும் சிறுவன் மைனர் என்பதால் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் வனதேவி மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் திருமணம் செய்த சிறுவனுக்கு 16 வயது என்பதால் குழந்தைகள் நல ஆணையமும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறது. 16 வயது சிறுவனுக்கு ஆசை வார்த்தை கூறி 30 வயது இளம்பெண் திருமணம் செய்த சம்பவமானது தற்போது சென்னையில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.